ஹலோ நண்பர்களே, நீங்கள் அவசரமாக வெளியில் எங்கன்னா கிளம்ப போகிறீங்க, டைம் இல்லைன்றப்ப இது மாதிரி அவரைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள், கால் கிலோ அவரைக்காவுக்கு நான் அரை கப் வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். காஞ்ச தேங்காய் ஒரு 5 துண்டு எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் தனியா, உங்களுக்கு 1/2 ஸ்பூன் சீரகம், அவ்வளோதான் நண்பர்களே. இதை லைட்டாக சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க. நல்லா பாருங்கள், கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்து அதுக்கப்புறம் இதை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு பாருங்கள், இப்போ நல்லா கலர் வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு 4 காஞ்ச மிளகாயும் நான் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், ஃபைனலாக போட்டுக்கலாம். முன்னாடியே காய்ந்த மிளகாய் சேர்த்தா அது கருகிடும். அதனால் பாருங்கள், இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்தால் போதும், நமக்கு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப சுலபமாகவும் நம்ம பண்ணிடலாம். இந்த அவரைக்காய் பொரியலை ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன், அதில் 3 கரண்டி ஆயில் விட்டுக்கிறேன். கண்டிப்பாக 3 கரண்டி ஆயில் பிடிக்கும் இதுக்கு. பாருங்கள், இப்போ நான் அவரைக்காய் 1/2 கிலோ அவரைக்காவை கட் பண்ணி ஆல்ரெடி ஆஃப் பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன், வேக வச்சு தண்ணியில். பாருங்கள், இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை, சீரகம் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். தாளித்ததுக்கப்புறம் பாருங்கள், வேக வைத்த அவரைக்காய் இது, ஆல்ரெடி தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். ஸோ இந்த அவரைக்காயை இந்த ஆயிலில் போட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இது 60% வரை வெந்துட்டு இருக்கும் இந்த அவரைக்காய். இன்னும் ஒரு 40% வெந்தால் சரியாக போயிடும், அது நமக்கு இங்கே சரியாக போயிடும். அதுக்கு தான் 3 கரண்டி ஆயில் எடுத்துருக்குறோம். பாருங்கள், இது மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, இது 1/2 கிலோ அவரைக்காய், அதனால் எனக்கு 1 சின்ன ஸ்பூன் சால்ட் சரியாக போயிடும். அவசரம்னா அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம், ஒரே தடவை அதிகமாகிடுச்சுனா தான் ரொம்ப கஷ்டம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா கலரி விட்டுக்குங்க. இப்போ நம்ம அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, மசாலா பவுடர், அந்த மசாலா பவுடரை இதில் போட்டுக்கலாம். போட்டு கலக்கி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் ரெடி ஆகிடுங்க உங்களுக்கு அவரைக்காய் பொரியல். மொத்தமே ஒரு 15 நிமிஷத்தில் இதை பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் ரொம்ப அர்ஜெண்ட்டாக வெளியில் எங்கன்னா போகணும் ஏதாவது நிகழ்ச்சிக்கு, இல்லைப்பா வீட்டில் கூட வேறு ஏதாவது ஒர்க் இருக்குதுன்னா நீங்கள் அது மாதிரி டைமில் இது மாதிரி பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும், ருசி கம்மியே ஆகாது. நீங்கள் நார்மலாக எப்படி பண்ணுறீங்களோ அதே போல் தான் இது. பாருங்கள், நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கலர் வந்துடும் 10 நிமிஷத்தில், அவ்வளோதான். இது மேலே நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி இது மேலே நம்ம தூவி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ அவரைக்காய் 2 பேருக்கு வரும். பாருங்கள் பொரியல், அவ்வளோதான். இப்போ இது சரியாக போயிடுச்சு. ஸோ முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக வந்திருக்குது. நன்றி.